نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: اقتربت الساعة وانشق القمر، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பலவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினர் நாம் எல்லாம் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சத்தியத்தை எடுத்து வைக்க வந்த அந்த நேரத்தில், அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு பலதரப்பட்ட அற்புதங்களை தந்திருந்தார். அந்த அற்புதங்கள் என்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு அற்புதமாக நிகழ்ந்தது. அந்த அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இன்னும் அவர்களை அதிகமாக ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்தது. வேண்டுமென்றே புறக்கணிக்கக்கூடிய சமூகம் யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை காட்டவில்லையோ நாடவில்லையோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தொடர்ச்சியாக புறக்கணித்துக் கொண்டே இருந்தார்கள். பொதுவாகவே அற்புதங்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா நபிமார்களுக்கும் முஹ்ஜிஸாக்கள் அற்புதங்களை தருகின்றார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கான அற்புதமாக முஹ்ஜிஸாவாக தன்னுடைய உம்மத்திடம் சொன்னது திருமுறை குர்ஆன் தான். எனக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள்லேயே மிக மேலானது அப்படின்னா குர்ஆன் தான். இந்த குர்ஆனை எவர் பெற்றுக்கொள்கின்றாரோ அவர் சரியான வழியின் பக்கம் சென்று விடுவார் அப்படிங்கிறத ஆரம்பம் முதல் இறுதி வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில முஜிஸாக்களை அல்லாஹுடைய தூதருக்கு பிரத்யேகமாக வழங்கியிருந்தான். யாருக்குமே வழங்காத அற்புதங்கள், எல்லோரும் காணக்கூடிய அளவிற்கான அற்புதங்களையும் ஆச்சரியங்களையும் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தான். அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் சந்திரனை பிளந்தது. நபித்துவத்துடைய மிகப்பெரிய ஒரு அடையாளமாக, மறுமையின் அடையாளமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்னன்னா சந்திரனை பிளந்தது. இன்றைக்கு சந்திரனுக்கு சென்றதை அதிசயமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சந்திரனை சென்று அங்கே ஒரு
விண்கலத்தை இறக்கியதை ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ ஆயிரம் லட்சம் கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த கோளை அடைந்து அதற்குள்ளாக இறங்கி அது நிற்கின்றது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் பார்க்கப்படுகின்றது. உலக வரலாற்றிலேயே சில நாடுகள் மட்டுமே அந்த சாதனையை செய்திருக்கின்றன அப்படின்னு. ஆனா பாருங்க, அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினா அப்படின்னா, எங்கேயுமே பறந்தெல்லாம் போகல அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் எங்கேயும் பறந்தெல்லாம் போகல. நேரம் என்ன செய்யறாங்க, யாரெல்லாம் அப்படி ஒரு நிகழ்வை எதிர்பார்த்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கிறாங்க, எல்லோரையும் ஒன்று சேர்க்கிறாங்க. நாங்கள் உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னென்னமோ கேட்டாங்க, பலதையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மறுத்துட்டாங்க. ஒன்னே ஒன்னு கேட்டாங்க, அதுல ஒன்னு என்னன்னா, இந்த சந்திரனை எங்களுக்கு பிளந்து காட்டுங்க. முழு நிலவு இருக்கா இல்லையா, இந்த முழு நிலவு இருக்கின்றது, நீங்கள் இறை தூதர், அல்லாஹ் உங்களுக்கு வகை செய்தியை தருகின்றார், அந்த அல்லாஹ்விடத்தில் அனுமதி வாங்கி எங்களுக்கு என்ன செய்யுங்க, இந்த சந்திரனை பிளந்து காட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய அனுமதியோடு என்ன செய்யறாங்க, சம்மதிக்கிறாங்க. எப்படி நடந்தது, எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய நிலையிலே ஒரு அற்புதத்தை அல்லாஹு தஆலா நிகழ்த்துறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை அந்த சந்திரனுக்கு நேராக உயர்த்துகின்றார்கள், தங்களுடைய கையை சந்திரனுக்கு நேராக உயர்த்துகின்றார்கள். உயர்த்தி அந்த சந்திரனிலே அப்படி என்ன செய்யறாங்க, நடுப்பகுதியை நோக்கி அப்படி இரண்டா அப்படி என்ன செய்யறாங்க, ஒரு கோடு மாதிரி போடுறாங்க. நடுப்பகுதியை நோக்கி ஒரு கோடு மாதிரி போடுறாங்க, சந்திரன் இரண்டாக பிளக்கின்றது. இறங்கி நிற்கிறது, நடக்கிறது, படம் பிடிக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த விதமான அறிவியல் விஞ்ஞானம் இல்லாத அந்த காலகட்டத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தலாயிலுன் நுபுவா என்று சொல்லப்படக்கூடிய நபித்துவத்துடைய ஆதாரங்கள் என்ற அடிப்படையில அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்திய அந்த அற்புதம் இருக்கின்றதே, நாளை மறுமை நாள் வரை பேசு வரக்கூடிய ஒரு பொருளாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். திருமறை குர்ஆன்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 54வது அத்தியாயமான 54வது அத்தியாயத்தினுடைய கமர் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் இரண்டு வசனங்களிலே மிக அழகாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார், சந்திரன் பிளந்து விட்டது. அல்லாஹ் சொல்றான், சந்திரன் பிளத்தல் என்பது மறுமையினுடைய அடையாளங்கள்ல ஒன்று. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கின்றோம். மறுமையினால் அடையாளம் ஒன்று என்ன அப்படின்னா, நான் அனுப்பப்படுவதும் நான் மரணிப்பதும் மறுமையினுடைய அடையாளம் அப்படின்னாங்க அல்லாஹுடைய தூதர். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இக்தரபத்தி ஸாஆ, மறுமையினால் நெருங்கி விட்டது, வன்ஷக்கல் கமர், சந்திரன் பிளந்து விட்டது. ஆச்சரியமாக எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்த அந்த நேரத்தை அல்லாஹ் இன்னும் சொல்லி காட்டுகின்றான், அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை பார்த்த மக்கள், அவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியத்தை பார்த்த மக்கள், அதிலும் எவர்களுக்கு எல்லாம் அல்லாஹு தஆலா ஹிதாயத் வழங்கலையோ அங்கே அவர்களை என்ன செய்தான் தெரியுமா, இதுவும் படிப்பினை பெற வேண்டிய ஒன்றுதான். அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடலையோ அவனுக்கு என்ன ஒரு அற்புதமும் என்ன ஒரு ஆச்சரியமும் அல்லாஹுடைய வல்லமையை அவனுக்கு சொல்லித்தரா, அல்லாஹுடைய வல்லமையை அவனுக்கு புரிய வைக்க, எப்படி இது சாத்தியம் என்பது என்ன செய்யாது, அவனுக்கு மண்டையிலே ஏறாது அப்படிங்கிற அல்லாஹு தரா. அப்ப இங்க அல்லாஹ் என்ன சொல்றான், ஆயத்தை அவர்கள் அந்த அத்தாட்சிகளை பார்த்தால்,
பார்த்த பிறகும் அதை புறக்கணித்து விடுவார்கள் அப்படிங்கிற, பார்த்த பிறகும் அதை புறக்கணித்து விடுவார்கள். இது வழமையாக நடைபெறக்கூடிய சூனியம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். அப்படிதான் ஒரு சமூகம் சொல்லிச்சு. அல்லாஹுடைய தூதர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, அந்த சந்திரன பிளந்து காட்டுறாங்க, கண்கூடாக எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்த பிறகும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, முகம்மது எங்களுக்கு சூனியம் வச்சுட்டார் அப்படின்னு, முகம்மது எங்களுக்கு சூனியம் வைத்து விட்டார். அப்ப அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை தரலன்னு அர்த்தம். அவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை தரல, தந்திருந்தான் என்று சொன்னால் அவன் அங்கே நேர்வழி பெற்றிருப்பான். இதுதான் அல்லாஹனுடைய அத்தாட்சிகளிலே பெற வேண்டிய ஒரு படிப்படை. எவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய, எத்தனையோ லட்சம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடங்களிலே ஒரு விண்கலத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னா, நீயே அந்த இடத்திற்கு போக முடியுங்கிற அல்லாஹுத்தால் உங்களுக்கான அந்த வாய்ப்பையும் நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய நாட்டம் இருந்தால் நீங்க அங்க போய் சென்றடைவீங்க. யா மஹஷரல் ஜின்னி வல் இன்ஸ் இன் இஸ்தத்அத்தும் அன் தம்ஃது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபம்ஃது லா தம்ஃதுன இல்லா பிசுல்தான் ஃபபிஐ ஆலாஇ ரப்பிக்குமா துகதிபான். அல்லாஹ் கேக்குறான், சூரத்துர் ரஹ்மான்ல அல்லாஹ் கேக்குறான், யா மஹஷரல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின் மனித சமூகமே, இன் இஸ்தத்அத்தும், நீங்கள் சக்தி பெற்றால், வானங்கள் மற்றும் பூமியை கடந்து அதனுடைய ஓரங்களுக்கு கூட செல்வதற்கு நீங்கள் செல்லுங்கள். ஆனா அது நடக்கணும்னா என்னுடைய அதிகாரம் இருக்கணும், என்னுடைய அதிகாரம் இருக்கணும், என்னுடைய அதிகாரம் இருந்தால்தான் அது உங்களுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றேன். அப்ப அந்த அதிகாரத்தை, அந்த வல்லமையை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு என்பது ஒன்று இருக்குது. அந்த அறிவுள்ளவன் என்ன செய்வான், ஆக இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் என்பது நம்மால் சாத்தியம் இல்லை, நம்மால் இது சாத்தியமற்ற ஒன்று, இதற்கு மேல் ஒரு வல்லமை உண்டு அப்படிங்கறத என்ன செய்வான் அப்படின்னா புரிந்து கொள்வான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, எவன் புரிந்து கொள்வானோ அவன் நேர்வழி பெற்றான். அவன் புரியாதவர்கள் நேர்வழி பெறாம என்ன செய்வாங்க, இருந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அல்லாஹு தஆலா இந்த நபித்துவத்துடைய அற்புதங்கள்ல ஒன்றாக அல்லாஹு தஆலா வைத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனை பிளந்தது. அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அற்புதமாக அவருடைய வரலாற்று வாழ்க்கையில் பேசப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிஅராஜ் பயணம். ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஈமானிய நம்பிக்கையும் மிகப்பெரிய ஒரு இடத்தில் வைத்த ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, இஸ்ரா மிஅராஜ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விண்ணுலக பயணம். இந்த விண்ணுலக பயணம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, இந்த பயணத்தை அன்றாடம் அல்லாஹு தஆலா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்றாடம் படைத்த ரப்புல் ஆலமீன் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அது எவ்வளவு வேகமாக நடைபெறுகின்றது அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதை நீங்கள் கணித்தீர்கள் என்றால், உங்களுடைய கணிப்பின் மூலமாக அது அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுடைய வேகம் இருக்கா இல்லையா, அது எவ்வளவு பெருசு தெரியுமா அப்படிங்கறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனுடைய 70வது அத்தியாயம் சூரத்துல் மஆரிஜில் அல்லாஹு தஆலா சொல்றான், தஅருஜுல் மலாஇகது வர்ரூஹு இலைஹி في يوم كان مقداره 50000 سنه. ஒரு விண்கலத்தை தயார் பண்றான் அப்படினா, அந்த விண்கலம் எவ்வளவு வேகமாக செல்ல வேண்டும் அப்படினு சொல்லி ஒரு நிர்ணயம் வைக்கிறான். எத்தனை நாள் தூரத்தை எவ்வளவு நிமிடங்கள்ல கடக்கணும், இத்தனை நாள் தூரங்கள் எவ்வளவு நிமிடங்களில் கடக்கப்பட வேண்டும் அப்படிங்கற ஒரு நிர்ணயத்தை என்ன செய்றானா உருவாக்கி, அதையும் என்ன செய்றான், அது எல்லாத்தையும் உருவாக்கி தான் என்ன செய்றான் அப்படினா, ஒரு விண்கலத்தை என்ன செய்றான், வானத்துல வந்து எடுறான். அது எத்தனை மைல் தூரங்கள்ல, எத்தனை தொலைவு தூரங்கள்ல பறக்குது அப்படின்னா கவுண்டிங் என்ன செய்வான் சொல்லுவான். அந்த கவுண்டிங் அல்லா சொல்றான் பாருங்க, எப்படி சொல்றானா, இந்த மாதிரியான எந்த சாதனங்களுமே இல்லாம அன்றாடம் நான் இதை நிகழ்த்திட்டு இருக்கிறேன். உலகம் என்பது என்னுடைய நிலாம், என்னுடைய ஒழுங்குக்கு கீழாக இருக்குது. உலகம் என்பது என்னுடைய ஒழுங்குக்கு கீழாக இருக்குது. அந்த ஒழுங்கை நான் சரியாக முறையில் கொண்டு போவதற்காக நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, அன்றாடம் வானவர்களை இறக்குறேன். அவங்க வர்றாங்க,
வந்துட்டு மேல ஏறி போறாங்க. மேல இருந்து வராங்க, திருப்பி என்ன செய்யறாங்க போறாங்க. போவதற்கான அந்த நாட்களை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால், அவர்கள் வந்து செல்லக்கூடிய அந்த கணக்கீடுகளை உங்களுடைய சிந்தனைக்குட்பட்டு நான் கணக்கீடு சொல்லணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? அதை நான் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி காட்டுகின்றேனே. அந்த வேகத்தை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் ஜஹ்ருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபி யௌம், வானவர்களும் ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீலும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அன்றாடம் வானத்தின் பக்கம் ஏறி செல்கின்றார்கள். காண மிகுதாரு, அவர்கள் ஏறி செல்லக்கூடிய அளவு என்ன தெரியுமா? ஹம்சீன அல்பசனா, 50,000 ஆண்டுகளுக்குரிய அளவாகும். நீ ஏறி போகணும்னா எத்தனை வருஷம் ஆகும்? அவங்க ஒரு நாள் வந்துட்டு போறாங்கல்ல, அப்படி நீங்க ஏறி போகணும்னா 50,000 ஆண்டுகள் ஆகும். ஆனா நான் அதை என்ன செய்யறேன், ஒரு இரவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேங்கிறான் அல்லாஹ். ஒரு இரவில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய நிகழ்வுக்கு என்ன தேவைப்படாது? அவர்களுடைய நிகழ்வுக்கு வந்து எந்த வாகனமும் தேவைப்படாது, எந்த விண்கலமும் தேவைப்படாது. ஆனா அதே நேரத்தில் மனிதர்கள் ஏறி செல்ல வேண்டும் என்றால் ஒரு வாகனம் தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக அல்லாஹ் தஆலா இஸ்ராமிய மிஅராஜ் பயணத்தை வச்சான். அது எவ்வளவு அற்புதங்கள் இருந்தாலும் அந்த அற்புதங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? அன்றாடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அன்றாடம் வந்துட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு போறது என்பது சர்வசாதாரணமா ஒண்ணு. ரமலான் மாசத்துலாம் டெய்லி வந்துட்டு போவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தூதருக்கு வந்து செல்வது என்பது ரமலானுடைய காலங்களில் அன்றாடம் நிகழ்ந்த நிகழ்வு. அப்படி அல்லாஹ்வுடைய தூதரோடு நிகழ்ந்த அந்த நிகழ்வெல்லாம் தனிப்பட்ட முறையில் வந்து வந்து செல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டிட்டு போகணுங்கிறப்ப மட்டும் ஒரு வாகனத்தோடு வராங்க. எப்படி வராங்க? ஒரு வாகனத்தோடு வராங்க, சும்மா வரல. ஆனா அவங்க எத்தனை முறை வந்திருக்கிறாங்க? 23 ஆண்டு காலங்கள்ல ஹிராவில் தொடங்கி எத்தனை முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்திருக்கிறாங்க. மரண தருவாயில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது மலக்குல் மௌத் வந்துட்டாரு, அவருக்கு நீங்க அனுமதி தரீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தருணம் வரை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர வச்சு அவருடைய வருகைக்குள்ள என்ன தேவைப்படல, எந்த ஒரு வாகனமும் இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும் பொழுது அவங்க ஒரு வாகனத்தோடு வராங்க. அப்ப அல்லாஹ் இதுல எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு நியதியை சொல்றான் பாருங்க. நீ வானத்துக்கு போ, நான் அஃபலா யந்துரூன, அல்லாஹு தஆலா கேக்குற அஃபலா யந்துரூன இல லிபிலி கைஃப ஃபுலிகத் வஇல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். அவர்கள் வானங்களை ஒட்டகத்தை பார்க்கலையா? அது எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலையா? அவர்கள் வானங்களை பார்க்கலையா? அது எப்படி உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலையா? அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எழுப்புறான். அல்லாஹு தஆலா கேள்வியாகவே சிந்தனை அப்படிங்கிற உன்னுடைய நிலையை நீ என்ன செய்ய, சிந்திக்கக்கூடிய நிலையை நீ வெளிப்படுத்துகிறான். அதை சிந்திப்பவர்களுக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றது. இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதக்கரூன், எவர்களெல்லாம் சிந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பினை இருக்குது அப்படிங்கறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு படிப்பினையை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால இருக்கிறாங்க, அங்கிருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கொண்டு வரப்படுறாங்க, அங்கிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க, அங்கிருந்து தும்மா உரிஜ இல ஸமா, வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுறாங்க. மனிதன் உயிரோடு கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஒரு வாகனத்தை ஏற்பாடு பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனான். அதே அன்றாடம் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மரணிக்கின்றன. வானவர்கள் என்ன செய்யறாங்க? அந்த உயிரை அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட சொர்க்கமோ நரகமோ அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கஃபன்ல எடுத்துட்டு தினமுமே மேல போறாங்க, தினமும் மேல போறாங்க. அல்ல எப்படி ஒரு நியதியை வச்சிருக்கிறான் பாருங்க.
எவ்வளவு அழகான ஒரு நியதி. மனிதன் இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை ரொம்ப அழகா அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பயணத்தின் மூலமாக, மனித உயிர்களுடைய மரணத்தின் மூலமாக என்ன செய்யறானா ரொம்ப அழகாக சொல்லி காட்டுகின்றான். மலக்குள் மௌத் வருவாரு, மலக்குள் மௌத் வந்து என்ன செய்வாரு, நேரா வந்து தலைமாட்டில் உட்காருவாரு. வரும்போது என்ன செய்வாரு, சொர்க்கவாசனா சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்திலிருந்து ஒரு கஃபன் துணியை கையில கொண்டு வருவார். அதுக்குள்ள அபீர் பொடியெல்லாம் போடப்பட்டிருக்கும், அந்த உயிர் எடுத்து அதுக்குள்ள வச்சிருவார், வச்சு மூடிடுவார். மூடி அப்படி என்ன செய்வாரு, முதல் வானத்துக்கு போவார். ஆன்மாவை எடுத்து செல்லும் போது எந்த வாகனமும் தேவைப்படல, ஆனா அபுதாக போகும்போது தேவைப்படுதுங்கிறான் அல்லாஹ்வுத்தான். ஆன்மாவை போகும்போது எதுவுமே தேவைப்படாது. அவங்க அப்படி என்ன செய்வாங்க, கொண்டு போயிடுவாங்க, மேலே ஏறி கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போய் ஏழாவது வானம் வரைக்கும் என்ன செய்வாங்க, கொண்டு போயிடுவாங்க. கொண்டு போவது என்பது அவர்களுக்கு நிறைய நேரம்னு ஆகாது, ஆனால் அதனுடைய வேகம் என்பதை நீங்கள் கணக்கிடணும் அப்படின்னா அதிகபட்சமாக 50,000 வருடம், 50,000 வருடம் செல்லக்கூடிய வேகம் தான் அவருடைய வேகமாக இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் போகுதுங்க இந்த உயிர், கீழிருந்து கிளம்பி எடுக்கப்பட்ட இடத்திலிருந்து கிளம்பி முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானத்துக்கு போய் எழுத வேண்டியதெல்லாம் எங்க எழுதணுமா எழுதப்பட்டுட்டு திருப்பி என்ன செய்யறது அப்படின்னா அவருடைய மன்னரைக்கு அவருடைய உடல் வந்த உடனே அந்த உயிர் திருப்பி வந்துருது, திருப்பி உயிர் கொடுக்கப்பட்டுறார். அவர் கேள்வி கணக்கும் கேட்கப்படுறார். அப்ப அதுக்கு என்ன தேவைப்படல, ஒரு வாகனம் தேவைப்படல. ஆனால் மனிதனாக சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா. அந்த அற்புதத்தை பாருங்க அல்லாஹ் சொல்றான், சுபஹான் முதலாவது வார்த்தை அல்லாஹு அக்பர், சுபஹான் அல்லாஹு தஆலா பரிசுத்தமானவன் முதல் வார்த்தை அதுதான். அவனுடைய வல்லமைக்கு நிகராக இணையாக யாருமே இல்லை அப்படிங்கறத சொல்றதுக்காக அல்லாஹ் சொல்றான் சுபஹான, சுபஹானல்லதி அல்லாஹு தஆலா மிக்க பரிசுத்தமானவன். எப்படி அஸ்ரா பி அபதிஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், அந்த இரவு நேரத்துல மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு கொண்டு செல்லும். அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா, திருப்பி அல்லாஹ் கேட்கிற நேரடியாக மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து நேரடியாக வானத்துக்கு உயர்த்த முடியாதா, உயர்த்த முடியும், முடியுமா முடியாதா, ஏன் அங்க கொண்டு போகணும், அங்க கொண்டு போவதற்கான காரணம் என்ன, நேரடியாக அங்கே இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நேரா மஸ்ஜிதுல் ஹராம் வந்து வீட்டுல இருந்து வெளியே வாங்கன்னு சொல்லி மஸ்ஜிதுல் ஹராம் கொண்டு வந்து அங்கிருந்து அப்படியே அந்த வாகனத்தில் என்ன செய்ய முடியாது, வானத்தின் பக்கம் உயர்த்த முடியாதா, முடியாத ஒன்றெல்லாம் கிடையாது. அதிலும் ஒரு அடிப்படை அல்லாஹு தஆலா வச்சிருக்கார், வானத்தில் என்னவெல்லாம் இருக்கும் என்று அன்றைக்குள்ள மக்களுக்கு புரியாது, இன்னைக்கு நமக்கு தெரியுது. அதனால சந்திரன் திட்டு திட்டா இருக்குது, அது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம இன்றைக்கு நம்முடைய அறிவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், அதனால எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனா அன்றைக்கு உள்ளவனுக்கு வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது அவனுக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு புரிய வைக்கணும், இப்படி ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றலையும் அந்த அற்புதத்தையும் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதனாலதான் என்ன செஞ்சாங்க, இங்க இருந்து அங்கே போனாங்க. அப்ப மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறாங்க. அல்லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாதினா, அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அபிவிருத்தி வாய்ந்த அந்த பகுதிகளை எல்லாம் அத்தாட்சிகளை எல்லாம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர், அவன் எல்லாவற்றையும் கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அங்கிருந்து அந்த வாகனத்துல புராக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வாகனத்துல அங்கிருந்து என்ன செய்யறாங்க, நேராக மஸ்ஜிதுல் அக்ஸா வராங்க. சொல்லாபில் அம்பியா இமாமன், அங்கே நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக தொலை வைக்கிறாங்க. சும்மா ஒளிஞ்சின சமா, வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுறாங்க. அப்படி என்ன செய்யறாங்க, போறாங்க. அதனுடைய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு.
மறுநாள் காலையில இதெல்லாம் ஒரு இரவுல நடக்குது. இரவின் சாத்தியம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அன்றாடம் மாணவர்கள் வந்துட்டு போறாங்கன்ற ஒரு நியதியை அல்லாஹ் தஆலா சொல்லித்தரான். ஒரே இரவில் சாத்தியம் ஆயிடுச்சு, போயிட்டு வந்தாச்சு. வந்தோடன காலையில பெரிய பிரச்சனை, பெரிய பிரச்சனை. சரி, நீங்க வானத்துக்கு போனதெல்லாம் இருக்கட்டும், வானத்துக்கு போனேன் வரைக்கும் சொல்றீங்க, அதெல்லாம் விடுங்க. ஒரே ஒரு விஷயத்த புரிய வைங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா போனீங்கல்ல, அதுக்கு நடுவில் என்னவெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். புரியுதுங்களா? ஏன் அல்லாஹு தஆலா அங்கிருந்து உயர்த்தல? ஒரு அற்புதத்தை, நபித்துவத்திற்கான ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்திட்டேன். அந்த நிகழ்த்தப்பட்ட நிகழ்வை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னைக்கு அவனுக்கு புரியறதுக்கான அறிவு ரொம்ப கம்மி, இன்னைக்கு நிறைய இருக்கு, அதை புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு அவனுடைய அறிவுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் அங்கிருந்து அங்க கொண்டு போறான். சரி, என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்க. போனது எப்ப? நைட்டு, இரவு. இன்னைக்கு உள்ள இரவுக்கும் அன்றைக்குள்ள இரவுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்றைக்குள்ள இரவுகளுக்கும் அன்றைக்குள்ள இரவுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப கேட்ட உடனே என்ன நடக்குது தெரியுமா? அடுத்த அற்புதம், எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண் முன்னால அப்படியே கொண்டு வந்துட்டான்ல. நீ படம் முடிச்சு காட்டுறான்ல, படம் எடுத்து ஒவ்வொன்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா 800 மீட்டர், 800 மீட்டர், 300 மீட்டர், 400 மீட்டர், 100 மீட்டர் இப்படி காட்டுறான்ல, எல்லாம் கண் முன்னால காட்டுறான்ல. அன்னைக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், அதை சுத்தி என்ன இருக்குன்னு சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. கேக்குற அந்த நேரத்துல அப்படியே கண்ணு முன்னால அல்லாஹுடைய தூதரை கொண்டு வந்துட்டான்ல. எல்லாத்தையும் சொல்றாங்க, எல்லாவற்றையும் சொல்றாங்க. இது இருந்துச்சு, இது இருந்துச்சு, இது இருந்துச்சு, இது இருந்துச்சு. அதை கேட்க 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 யாரெல்லாம் நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னும் உறுதி ஏற்படுது. அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பார்த்ததை அப்படியே சொல்றாங்களே அப்படிங்கிற அந்த உறுதி அவர்களுக்கு ஏற்படுது. உறுதி அற்றவர்கள் புரியாமல் வெளியே போறாங்க. அல்லாஹுவை பற்றியே தெரியாதவன், அல்லாஹுடைய வல்லமையினா புரியாதவன், அவன் எல்லாவற்றையும் கேட்டு இருக்கு என்று தெரிந்தும் கூட, இவையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் என்று இருந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாம போறான். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்த்திக்காங்க. இப்ப இதெல்லாம் நம்ம விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு எவைகள் எல்லாம் ஆச்சரியங்களாக அற்புதங்களாக பார்க்கப்படுகின்றனவோ அவைகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதருடைய நபித்துவத்துடைய அடையாளமாகவே நமக்கு விட்டு சென்றான். இப்ப இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஆச்சரியமே இல்லை. இன்னைக்கு காட்டப்படக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா இது எனக்கு எப்பொழுதோ சொல்லப்பட்டு விட்டது. என்றைக்கு அல்லாஹுடைய தூதருக்கு வகை அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதே இவை அனைத்தும் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுருச்சு. இது நான் அல்லாஹுவை அறிந்து கொள்ள, அல்லாஹுவை புரிந்து கொள்ள அதிகப்படியான ஒரு ஆதாரமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை நமக்கு தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஏராளமான ஆச்சரியங்கள், இன்றைக்கு உலகம் ஆச்சரியப்படக்கூடிய பல விஷயங்களை மார்க்கம் அன்றைக்கு அல்லாஹுடைய தூதருக்கு ஆச்சரியமாக காட்டி, இந்த மார்க்கம் என்பது உண்மையானது, அல்லாஹ் மட்டுமே சரியான படைப்பாளன், உண்மையான படைப்பாளன் என்பதை நமக்கு மிக அழகான முறையில் நமக்கு காட்டி தந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த உண்மையான படைப்பாளனை இதன் மூலமாக நாம் இன்னும் அதிகமாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் கேள்புரிவானாக. வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதின் வாலிஹி வசஹபி அஜ்மைன் அம்மா பஅத். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவத்தினுடைய அடையாளங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு தந்த அற்புதங்கள் ஏராளம். இந்த அற்புதங்களில் சிலது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமாக, இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விதமான விஞ்ஞானங்களையும் உண்மைப்படுத்தக்கூடியதாக, மேன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதெல்லாம் அன்றைக்கே இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. இஸ்லாம் என்பது
இன்றைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய விஞ்ஞானத்தை ஏற்கனவே உண்மைன்னு சொல்லிருச்சு. விஞ்ஞானத்தை வச்சு நம்ம இஸ்லாமை யாருக்கும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இஸ்லாம புரிஞ்சா இந்த விஞ்ஞானம் இந்த அளவுக்கு உண்மைங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவை தான் என்ன செய்யணும் அப்படின்னா மக்களுக்கு சொல்லித்தரணும். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்ப இஸ்லாமிய புரிய வைப்பதற்கு நான் விஞ்ஞானத்தை வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில என்ன செய்யறாங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய பணிகளை எடுத்து சொல்றாங்க, அது தேவையில்லை. அப்படி ஒன்று புரிய வைப்பதற்கு மார்க்கம் வந்து பெரிய முயற்சி எடுத்ததே இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட முயற்சிகள்ல பலரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதை புறக்கணித்து சென்றிருக்கின்றார்கள் என்பதற்கு இதெல்லாம் வந்து இந்த இரண்டு சம்பவங்களுமே, நான் முதல் உரையில சொன்ன இரண்டு சம்பவங்களுமே என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு அடிப்படையில் பயணிக்கக்கூடிய சிலரும் இருக்கிறாங்க. இதை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அற்புதமாக காட்டல, இதை விட சின்ன சின்ன அற்புதங்கள்லாம் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹந்தக் போர்ல இருக்கிறாங்க. ஹந்தக் போர்ல இருக்கும் பொழுது ஒரு அன்சாரி தோழர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய பசியை பாக்குறாங்க. பசியை பார்த்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. என்ன இருக்குன்னு கேட்கும் பொழுது, ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் சாப்பிடற அளவுக்கான உணவும் கறியும் இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரை போய் பார்த்து அந்த அஞ்சு பத்து பேரை நீங்க கூட்டிட்டு வாங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு அப்படிங்கிறாங்க. நேரா என்ன செய்யறாரு, அவரும் போறார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுடைய பசியோடு பார்த்தோன்னு எனக்கு தாங்க, நான் நேராக வீட்டுக்கு போனேன், என் மனைவிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் கொஞ்சோன்னு ரொட்டி மாவும் கறியும் இருக்குது, நீங்களும் ஒரு பத்து பேர் உங்களோடு இருக்கக்கூடியவங்களை வந்தீங்க அப்படின்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த குழி நோண்டிட்டு இருந்த ஆயிரம் பேரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ஹந்த குழி அந்த அகழ் தோண்டிட்டு இருந்த ஆயிரம் பேரையும் வாங்க ஜாபீர் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அவர்கள் அந்த மாவை பணிந்து தருகின்றார்கள். அதே போல அந்த குழம்பில் இருந்து கரிசால் ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க, சாப்பிடுகின்றார்கள் சாப்பிடுகின்றார்கள். ஆயிரம் பேரும் வயிறு நிறைய சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு முடித்த உடனே ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. ஆரம்பத்தில் எவ்வளவு இருந்துச்சோ அது அப்படியே இருக்குது. இப்படிப்பட்ட அற்புதமும் அங்கே பார்த்திருக்கிறாங்க. இந்த அற்புதங்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தி காட்டியவங்க. தபுக் போருக்கு போறாங்க, பொது செய்யறதுக்கோ குடிக்கிறதுக்கோ ஒட்டகத்து கொடுக்கறதுக்கோ தண்ணி இல்லை, கொஞ்சோன்னு தண்ணி இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 30,000 பேர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த தண்ணீரில் தன்னுடைய கையை வைக்கிறாங்க. விரல் நடுவில் இருந்து தண்ணீர் கொப்பளித்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஊற்று போல வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தண்ணீர்ல எல்லாரும் குடிக்கிறாங்க, எல்லாரும் உது செய்யறாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க, தன்னுடைய ஒட்டகங்களுக்கு என்ன செய்யறாங்க, தண்ணீரை கொடுக்கறாங்க. பாத்திரங்களையும் தோல் துருத்திகளையும் நிரப்பி வைத்துக் கொள்கின்றாங்க. இதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த அற்புதங்கள். ஆக இந்த அற்புதங்களையும் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மெய் சிலிர்த்து பார்த்தாங்க. அப்ப ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட முஜிஸாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லி இதெல்லாம் பின்னால நடக்கும், இதை வைத்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இஸ்லாம் என்பது உண்மையான மார்க்கம் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு அழகான ஒரு ஆதாரம் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு காட்டித் தருகின்றான். இதை மட்டுமே ஆதாரமாக வைத்து நான் இஸ்லாமை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை எங்கேயும் என்ன செய்யல, அல்லாஹும் போதிக்கல, அல்லாஹுடைய தூதரும் போதிக்கவில்லை என்பதை புரிந்து அறிந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக எல்லாம் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிவானாக. அன்பான சகோதரர்களே,